இன்று தேசிய ஐக்கிய முன்னணி அரசியல் குழு நீண்ட காலமாக பேசி வந்த ஒரு தீர்மானத்தை நேற்று நாங்கள் எடுத்தோம். அந்த தீர்மானம்தான் இந்த ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் யாருக்கு வாக்களிக்கிறது. இன்றைக்கு இருக்கிற ரெண்டு கேண்டிடேட்மாரை பார்த்தால், ஒரு கம்படிஷன் இருக்கிற ரெண்டு கேண்டிடேட்மாரை பார்த்தால், அதில் ஒரு கேண்டிடேட் இந்த நாட்டில் வரலாறு படைத்த ஒரு கேண்டிடேட், ஆள் கொண்டவர், வாகனங்களை போட்டு மக்களை தூக்கினவர், கொள்ளையடித்தவர், நாட்டு சொத்தை கொள்ளையடித்த குடும்பம், இதெல்லாம் நாங்கள் பார்க்குற நேரம் எங்களுக்கு ஒரு கேண்டிடேட், இந்த நாட்டை முன்னெடுத்து போகக்கூடிய ஒரு கேண்டிடேட், 52 வயசு, நல்ல என்ஜின், ஒன்றும் ரீபோர் பண்ணின ஒன்றும் இல்லை, மவுண்ட் எலிசபெத் ஹாஸ்பிட்டல் போன கேஸும் இல்லை, கக்களுக்கு மினிமேல் மவுண்ட் எலிசபெத்துக்கு போக வேண்டிய கேஸ் தான் கோட்டாபய ராஜபக்சே. எங்களுக்கு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு தலைவர், ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆள், 52 வயசுக்கு நினைக்கிறேன் இலங்கை வரலாறில் முத தரக்க ஒரு 52 வயது ஒரு ஆள் ஜனாதிபதியாக வரப்போகிறாரு. இவரை தான் நாங்கள் பெக் பண்ணணும், முஸ்லீம்களோட சேஃப்டியையும் செக்யூரிட்டியும் நாங்கள் இன்ஷூர் பண்ணணும், முஸ்லீம்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராமல், முஸ்லீம்களுக்கு சந்தோஷமாக தமிழ் பேசும் மக்கள் என்ற போது எல்லாத்துக்கும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஒன்று பண்ணுறதுக்கு நல்ல ஒரு கேண்டிடேட்ன்ற தீர்மானத்தை நாங்கள் எடுத்து நேற்று ஐக்கிய தேசிய கட்சியோட பேச்சுவார்த்தை பண்ணி இன்று நாங்கள் அந்த எங்களோட டிக்ளரேஷனை நாங்கள் தலைவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கிட்ட சொல்லி, அதே மாதிரி சஜித் பிரேமதாசையும் கண்டு அவருக்கு எங்களோட ஆதரவை நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். இனி இந்தியாவிலிருந்து எங்களோட கட்சியுடைய எல்லா அங்கத்தவர்களும், இலங்கை பூரா இருக்கிற எல்லாரும் சஜித் பிரேமதாசையுடைய வெற்றிக்காக வேண்டி களம் இறங்கி அவரை பயணியலாம் தேக்கி வெற்றி பெற செய்வாங்க என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கி, நிச்சயமாக இந்த நாட்டில் ஆக வயதில் குறைஞ்ச ஒரு ஜனாதிபதி நாங்கள் பயணியலாம் தே பார்ப்போம். அதுதான் ஐக்கிய தேசிய கட்சி உப்பத்தலைவர் சஜித் பிரேமதாஸ் என்றதை நாங்கள் இந்த இடத்துல கூறிக்கொள்ள விரும்புகிறோம். நன்றி. நாங்கள் பார்க்கணும், ஜனாதிபதி சட்டத்தரணி உண்டு, கிழக்கு மாகாணத்தை பேத்திருக்கி, அதோட மேல் மாகாண ஆளுநரும் போகிறாரு. அரசாங்கம் செலவில், அரசாங்கம் வாகனத்தில், கவர்னர் ஆஃபீஸை, கவர்னர் ஊட்ட அரசியலுக்கு அரசியல் மயப்படுத்தி கொண்டு இப்போ இந்த தேர்தல் பேசிக் கொண்டிருக்கிறார். வெற்றியோ தோல்வியோ இதெல்லாம் ஒரு எலெக்ஷன் பெட்டிஷனுக்கு வரும்ன்றதை நாங்கள் இந்த இடத்துல கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அதை பார்க்குற நேரம் ஒரு 25 பேர் உள்ள ஒரு கூட்டத்தில் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி அவர்கள் இந்த மாதிரி பேசுகிறாங்க, இதை கொஞ்சம் கேளுங்க. அவர் வெண்டு ஒளிஞ்சு, அதுதான் உண்மை, அவர் வெண்டு ஒளிஞ்சு முஸ்லிம் மனுஷர்களுக்கு நாங்க என்ன வந்து செல்றேன்னு சொன்னால், இந்த வெற்றியில நாங்களும் ஒரு பங்காளி ஆயிடும். அப்படி அப்படி இல்லாட்டி என்ன நடக்கும் உங்களோட பொட்டி? சரியா, சரி, அப்படி இல்லாட்டி என்ன நடக்கும்? அம்பாடைக்கு கிடைக்கும். உண்மையான செய்தி, உண்மையான செய்தி, யார் தொட்டி அதை நாங்கள் அறிஞ்சு கொள்ளணும். உண்மையான செய்தி சும்மா முகாது பிரகாசகராணி, சும்மா பிரகாசகர்ணவா அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அவர் கிளியராக சொல்கிறாரு, இந்த கோட்டாபய ராஜபக்ச வெற்றி முடிஞ்சு, வெற்றி முடிஞ்சு மூணு தரக்க சொல்லிட்டார், வெற்றி முடிஞ்சுன்னு சொல்லி. எங்கே இவர் தான் எலெக்ஷன் கமிஷனர், இவர் தான் சந்தையெல்லாம் போட்டு முடிஞ்சு எலெக்ஷன் கமிஷனர், இவர் டிக்ளேர் பண்ணி முடிஞ்சு கோட்டாபய வெற்றியும் முடிஞ்சு, கோட்டாபய வெற்றிட்டார், இந்த வெற்றியில் முஸ்லீம்களும் ஒரு பங்காளியாக இருங்க, அப்படி இல்லாட்டி உங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியுமா? அங்கே போல அங்கே ஒருத்தன் சொல்கிற அம்பானே கிடைக்கும், சரியா சரியா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க, அம்பானைக்கு கிடைக்கும்னு சொல்கிறாரு. இது ஒரு என்ன மாதிரி ஒரு த்ரெட் ஒன்று முஸ்லீம் சமுதாயத்துக்கு போடுறாங்க. நாங்கள் யார்டையும் த்ரெட்டுக்கு பயந்தவும் இல்லை, கோட்டாட வாப்பா எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், கோட்டாக்கு பார்க்க வாப்ப மாதிரிலாம் பார்த்துருக்கோம்,
இன்றைக்கி இந்த சமுதாயத்தை இப்படி வந்து கிழக்கு மாநிலத்தில் வந்து இப்படி பேசிட்டு போகாடி பார்த்து கொண்டு இருந்தோம்னு நினச்சி நான் கவலைப்படுறேன். என்ன போய் பேசுகிறான்னு கேட்கல ஒத்தனும். என்ன பேச்சு ஒரு ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணி பேசுகிற பேச்சா இது? எந்த மாதிரி பேசுகிறாங்க? அவர் என்னென்னு சொன்னால், இந்த நாட்டில் இந்த கலவரம் எல்லாம் உண்டு பண்ணி ரணில் அரசாங்கம் உடனடியாக மஹிந்த ராஜபக்ச பேசி கிந்தோட்டைக்கு சொன்னாராம். கிந்தோட்டையில் நடந்து கொண்டு போல டிஐஜிக்கு உடனே இதை நிப்பாட்டணும். டிஐஜி உடனே பேசி மஹிந்த ராஜபக்ச சொன்ன சரி உடனே நிப்பாடினாராம். அப்போ அதே கிந்தோட்டையில் செஞ்சத்தையும் அவருக்கு திகநிலை செய்யறிஞ்சி ஒரு கிழமையாக போச்சு. அது நாட்டில் நாட்டில் இருக்கிற ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன என்ன சொல்கிறாரு? அன்று அலுத்காமில் நடக்க போகல ஜனாதிபதி மைந்த டிஃபென்ஸ் செக்ரட்டரி கோட்டா ரெண்டு பேரும் வெளியே இருந்தால் ஆப்ரேட் பண்ணாங்க, ரெண்டு பேரும் தான் அடித்தாங்கன்றத மைத்திரிபால சிறிசேன கிளியராக சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அதுபோல் இந்த நாட்டில் ஜனாதிபதி ஆவின 2015 நான் 2015 ஜனாதிபதி ஆவின புறம் நான் செய்வேனா? நான் அப்படி ஒரு வேலையை முஸ்லீம்களை செய்வேனா? அங்கே செஞ்சது இவனுவல் தான்ன்றது எல்லாம் என்ன வீறி போச்சிருக்கு. இவங்க தான் அடித்தாங்க, இவங்களோட மந்திரிமார் தான் அடித்தாங்க, இவங்களோட பிராதேசபா மந்திரிமார் சேர்மன்மார் எல்லாம் இறங்கி தான் அடித்தாங்கன்றதை நாங்களை எங்களை விட அந்தந்த பலாத்தில் இருக்கிற மக்கள் சொன்னாங்க. மது மாதவ் அரவிந்த் எப்படி போனாலும் மின்வங்கோடையில் நடந்து எல்லாம் அடிச்சை பதவிச்சை எல்லாம் சரியாக செஞ்சுக்காங்கன்னு பார்க்க போனார். இது நாங்கள் சொல்லலை, இந்த நாட்டில் ஜனாதிபதி சொல்கிறாரு. இவங்க தான் இதை செஞ்சது, இவங்க தான் இல்லாட்டி இந்த நாடு 21 நாளாக வம்சுக்குப்புறம் 21 நாளாக சும்மா தான் இருந்துச்சு, ஒரு பிரச்சனை இல்லாமல். அப்படியா கொஞ்சம் ஒரு கலவரத்தை உண்டு போட்டு பண்ணி வச்சாங்க. ஏன்னு சொன்னால் உதய கம்மம்பில் இருக்கும்போது சொன்னால் 2015 நடந்த இந்த கோலால் இந்த 2015 1915 நடந்த சிங்கள முஸ்லீம் கோலால் அதை நாங்கள் நிச்சயமாக 100 வருஷத்தை சமர்ப்பிப்போம். அதுதான் 2015. அது அவனுக்கு செய்ய கிடைக்கல புதிய அரசாங்கம் வந்ததில். அதனால் அதை வச்சு மீடியா கொண்டு வந்தாங்க வாழை எடுத்துக்கொண்டு. அந்த நேரம் தான் பிரகாஷ்மன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. இன்று அதை தான் செய்கிறாங்க. இன்னைக்கு தான் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாத்தையும் தான் ஸ்டேஜில் வச்சு முஸ்லீம் சமுதாயத்தை முடிச்சு கெட்டுவோம், ஓட் பண்ணலை அடிப்போம் என்று சொல்கிற அளவுக்கு முஸ்லீம் சமுதாயத்தை என்னை நினச்சிக்கிறேன் அலி சப்ரின்றதை நான் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.